வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அவர்களின் தொட்டில் குழந்தை திட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக தமிழகமெங்கும் இன்று வெளியிடுவதில் பெருமை கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.
மாநிலத்திலேயே முதலாவதா பாஸ் பண்ணிருக்கா. அம்மா, நடிகர் சிவகுமார் நம்ம ராணிக்கு பண பரிசா கொடுக்கிறார்மா. அம்மா அம்மா, நம்ம ராணிக்கு தினத்தந்தி பரிசு கிடைச்சிருக்குமா? ராணி, உன்னை வளர்த்த எனக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் பெருமை தேடி கொடுத்துட்டம்மா. நீ சென்னையில தங்கி கல்லூரியில படிக்கிற எல்லா செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அம்மா. அது வரானே அவன் பத்திய ஸ்டூடெண்ட் கூப்பிடு கூப்பிடு. ஹலோ ஹலோ பிரதர், கொஞ்சம் வாங்க. என்னையா அண்ணா கூப்பிடறல, கிட்ட வாப்பா. புது ஸ்டூடெண்டா? ஆமா சார். என்ன கோர்ஸ்? பிகாம் சார். பிகாமா? பிகாம்ல இறங்குறது ரொம்ப கஷ்டமாச்சே. எவ்வளவு மார்க் வெட்டினீங்க? நல்ல மார்க் வாங்கியா சார், மெரிட்ல கிடைச்சது. ஆமா, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? தெரியும் சார். எங்க ஐடி பாக்கலாம்? இங்க தண்ணி இல்லையா சார்? இங்க தண்ணி இல்ல சார். தண்ணி இல்லாத இடத்துல நீச்சல் அடிக்கிறது தான் கட்டி கடத்தணும். தரையில் அடி. ஹாய், அண்ணா சொல்றாருல அடிடா. அடிடாண்ணா. என்னடா முறைக்கிற? அடி அடா. போதுண்டா, பாவம் நல்ல பையன்ல. எழுந்திருப்பா எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு. நல்ல பையன் இந்த, வாழ்க, நல்லா படி, இந்த வச்சுக்கோ. ஓடே தள்ளவை, ஓடே ஓடா போடா. அண்ணா அண்ணா, அவரு புது ஸ்டூடெண்ட் தான். வயித்துல கொஞ்சம் அல்சர், அதனால டைஜின் சாப்பிடுறேன். ஆமா, நீ எந்த கோர்ஸ்? என்னடா கிண்டலா? ஆமாடா. என்ன டா போட்டு பேசுற? நீ என்ன டா போட்டு கூப்பிடல? நான் யார் தெரியுமா? தெரியாது. நான் யார் தெரியுமா சொல்லு? எங்க அப்பா வேலூர் ஜெயில வார்டன், சித்தப்பா சப்கோர்ட்ல ஜட்ஜ், பெரியப்பா இன்கம் டாக்ஸ் ஆபீசர். ஏன் ஒண்ணு விட்டா இல்ல இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். கூப்பிடவா?
அண்ணே அண்ணே நம்மள ஒரே இன்னொ வெல்கம் டு அவர் காலேஜ் டேய் தள்ளுடா பரப்புடுங்க See you later. Later. Yeah, appa. Poorla pachcha pasel card kani lam pathu putte. Ni padikka poora kattadatta patha manusuke ennu o polarke. Yelai, inga vaave. Ni padikka poora adatta paarve. Oppuraga. Da vandappa. Magane. பரம்பரை பரம்பரையா ஆடு மாடுங்களை வெட்டி அது தோலை உரிச்சு பதப்படுத்தி செருப்பு தைக்கிறதாண்டா நம்முடைய பரம்பரை தொழில். நம்ம மாதிரி பின்தங்கின ஏழைங்க முன்னுக்கு வரணும் தான் அரசாங்கம் எவ்வளவோ உதவி செய்யுது. அந்த உதவியை வச்சுதான் நீ ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வர முடிஞ்சது. இங்க இலவசமா சோறு போடுறாங்க, இலவசமா தங்க வைக்கிறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இதை நீ எனக்கு சொல்லணுமாப்பா, நான் நல்லா படிச்சு உங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி தரேன். நீங்க ஜாக்கிரதையா சந்தோஷமா போயிட்டு வாங்க. அது போதுரா சா, இந்த பாத்து பத்திரம் புது பட்டணம் ஜாக்கிரத போ. சரிப்பா, அடிக்கடி கடிதாசு போடு. அந்த காக்கி சட்டக்கார விட்டு நான் படிச்சுக்கிறேன். சரி பாத்து போ. அங்க மோட்டல் நிக்குது பாத்து. கருப்பண்ண சாமி, என் பிள்ளைய நீதான் நல்லா படிக்க வைக்கணும். வரராசா வர, முறுக்கு செடியெல்லாம் வச்சிருக்கிற சாப்பிடு. ராமநாதபுரம் பக்கத்துல காட்டுன்னு ஒரு கிராமம், அத காட்டு பேர் மாதிரி இருக்கியா? மரியாதை கொடுத்தது தம்பி பேரனுங்க பிக்சர். ஓ பெக்கர் இந்தாங்க. தலைவர் தொடன்றார்ல, தொடங்க வேண்டியதானே. சும்மா கொஞ்சம் கூட மனிதாபிமானமோ நாகரிகமோ இல்லையா? சக மாணவன் எப்படி அவமானப்படுத்துறது? நீ பொம்பளை, உன் விவகாரத்தை மத்த பொண்ணுங்களோட வச்சுக்க. இது ஆம்பளைங்க சமாச்சாரம், அனாவசியமா தலை தாபத்துல மாட்டிக்காத. இவங்களோட இட பேச்சு வாங்க. அது வாங்க ராணி, உன் மனசுல என்ன மகாராணின்னு நினைப்பா? நீ அடிச்சே அந்த முரளி மோகன், அவன் எவ்வளவு பெரிய இடத்து பையன் தெரியுமா? மேடம், நான் என்ன தப்பு செஞ்ச? அவன் ஒரு மாணவன் அவமானப்படுத்தினா நான் தடுத்த, என்ன புடிச்சு இழுத்தா நான் அடிச்ச. யாராவது தப்பு செஞ்சா எங்கிட்ட வந்து சொல்லணும். தர்ம நியாயம் பேசிட்டு இருந்தா நீ முன்னுக்கு வர முடியாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க. அறிவு மட்டும் இருந்தா போதாது, கொஞ்சம் உலக அனுபவம் வேணும். முதல்ல உலகத்தை புரிஞ்சுக்க. என்ன நீங்க பாராட்டுவீங்கன்னு நினைச்சேன். இந்த நிகழ்ச்சியே நான் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் பாடமா இருக்கட்டும். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நீ காலேஜுக்கு போய் படிச்சு மார்க் வாங்கிட்டு வந்து காட்டுவான்னு நினைச்சேன். இப்படி பொம்பளை கையில அடிவான மார்க்க வந்து காமிச்சிட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல மயிலாளி, ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை காட்டுன்னு ஏசுபிரான் சொல்லிருக்காரு. அங்க ஒரு கணத்தை காட்டிட்டான், இங்க ஒரு கணத்தை காட்டிட்டான், ஆக மொத்தம் ரெண்டு கணம் ஆயி போச்சு. வெக்கமா இருக்குடா உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு. டாடி, அவளை பழி வாங்காம விட மாட்டேன். கிழிச்ச தள்ளுற, நான் எல்லா விஷயமும் விசாரிச்சேன். நானே பிரின்சிபலுக்கு போன் போட்டு பேசி அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ண சொன்னேன். அது மட்டும் முடியாதுன்னுட்டாங்க. முதலாளி, நீங்க மட்டும் ஊனு உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நம்ம ஆளுக நாலு பேரோட போய் அந்த பொண்ண உண்டாக்கிட்டு வந்துடுறேன். டேய், உண்டே இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். என் வாய் இப்படிதான் அடிக்கடி குரலும் குளரும். அந்த பொண்ணு அரசாங்கம் வளர்க்குற குழந்தை. டேய், ஒரு தனி மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை பகைச்சுக்கலாம், ஆனா அரசாங்கத்தை பகைச்சுக்கவே கூடாது. அப்பா, அவ ஒரு அனாத. அனாதாண்டா, கார்டியன் யாரு? அரசாங்கம். நீ ஒண்ணு பண்ணு, இனிமே நீ காலேஜுக்கு போவேணா. நீ அடிவான பொண்ணுனாலே காலேஜுக்கு போறது இஷ்டம் இல்லடா. நீ இப்ப அந்த பொண்ணுட்ட இட வரமா தான் நடந்துட்டுனா அப்புறம் நம்ம குழப்பை கெட்டு போயிருப்பா. அதனால நீ திருநெல்வேலிக்கு போய் அல்வா கடை ஆரம்பிக்க சொல்றீங்களா? அப்புறம் நம்ம பண்ணைய பாத்துக்குப்பா. அப்பா என்னப்பா நீ சொல்றத கேளு. நீ படிச்சு சம்பாதிக்கிறத விட பண்ணைக்கு போனா பல விதத்துல சம்பாதிக்கலாம்.
ஆமா தம்பி, அப்பா மட்டும் என்ன படிச்சா பணக்காரனானாரு, பல நிறங்களை புடிச்சு பணக்காரனானீங்கன்னு சொல்ல வந்தேன் முதலாளி. தம்பி, அப்பா சொல்றதா கரெக்ட். நீ உடனடியா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பண்ணை கிளம்புற. நானும் அப்பாவும் அடிக்கடி திருநெல்வேலிக்கு வந்து உனக்கு தேவையான அட்வைஸ்கள் எல்லாம் வாரி வழங்குறோம்னு சொல்ல வந்தேன். டாடி ப்ளீஸ் டாடி, நீ முதல்ல என்னக்கே கிளம்பு. ஆமா தம்பி, எல்லாம் பிட்டி பிடிக்க டிக்கில எடுத்து வச்சு. சில குழந்தைங்க அழுதுட்டே பிறக்கும் முதலாளி. நீ என்ன பேசிக்கிட்டே பிறந்தியா? உங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்க. இனி நீ சாப்பிடறது மட்டும் தான் வாயை திறக்கணும். மகன் படிப்பை க்ளோஸ் பண்ணிட்டாரு, என்னையும் வாயை க்ளோஸ் பண்றாரு. போன் வந்தா எப்படி பேசுறதா? அரசியல் செய்திகள். தேர்தல் கமிஷன் தலைவர் சேஷன், வாக்காளர்களுக்கு போட்டோவுடன் கூடிய அடையாள அட்டை கொடுக்கப்பட்டால்தான் அடுத்த தேர்தலை அறிவிப்பேன் என்று அறிக்கை. ஏங்க, போட்டோவுடன் கூடிய அடையாள அட்டை கொடுத்தா தான் ஓட்டு போட முடியும்னு சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கலீங்க. சரி, அப்படி அடையாள அட்டை கொடுத்துட்டா கள்ள ஓட்டே போட முடியாதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் ஒண்ணு நினைக்கலீங்க. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில மத்திய அரசே ஆட்டங்கானது, அது கவுந்துருமோன்னு நான் நினைக்கிறேன். மாநில அரசை சேர்ந்த நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க. என்ன அது? எது கேட்டாலும் ஒண்ணுமே நினைக்கல, ஒண்ணுமே நினைக்கலங்கிற. எதுவுமே நினைக்காம நீ என்ன பண்ற? வேலை கிடைச்சா செய்வங்க. சரி, காசு கிடைச்சா தண்ணி அடிப்பேன். சரி, சோறு கிடைச்சா திம்பேன். சரி, தின்ன கிடைச்சா படுத்துங்குவேன். அடு பிஸியா இருக்கிற இந்த லட்சணத்துல உனக்கு ஒரு கிராப்பு, ஒரு ஷேவிங், பேசாம முடிய நல்லா வளர்த்துக்கிட்டு கையில ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா போ. கட்டிங்கா ஷேவிங்கா? கட்டிங்கும் பண்ணலாம், ஷேவிங்கும் பண்ணலாம். ஆனா நான் இப்ப ஷேவிங் பண்ணலாம்னு ஃபீல் பண்றேன். நீ இதை ஃபீல் பண்றியா? நான் மொட்டை அடிக்கலாம்னு ஃபீல் பண்றேன். நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஷேவிங்கே போடும்பா. அப்புறம் சின்ன வயசா தெரியுதே, அனுபவம் இருக்குதா தொழில? மூணு தலைமுறை அனுபவம் இருக்கு. இப்ப பாரு. ஓகே, இந்த பக்கம் ஏன்பா இந்த சட்டசபை தகராறுல பத்தி நீ தான் ஃபீல் பண்றியா? சொல்லுப்பா, சும்மா சொல்லு. எப்பா பாத்து பண்ணுப்பா. ஆமா, போன சட்டசபை எலெக்ஷன்ல நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் யாருக்கு ஓட்டு போட்டனோ இல்லையோ இப்பவும் கண்ணத்துல ரத்தம் ரத்தம் வெட்டிட்டியே வெட்டிட்டியே. வெட்டல, ஒரு சின்ன கோடு தான் போட்டேன். இனிமே நீ கண்ட இடத்துல அரசியல் பேசாத. அங்க பார், இங்கே அரசியல் பேசக்கூடாது, பேசினால் தண்டிக்கப்படுவார்கள். தண்டனையாகத்தான் கோடு போடப்பட்டது. அரசியல் பேசினாக்க கத்தியால வெட்டியாடும். வெட்டுவியா? தாவா, இனிமே ஏதாவது பேசுன. இத பாத்தியா, நீ ஏதோ கொஞ்சமா அரசியல் பேசுனதுனால ஒரு கோடோட விட்ட. நேத்து ஒருத்த அசிங்க அசிங்கமா அரசியல் பேசுனா அவன் காதையே அறுத்துட்ட. அவனுக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்டா? அவனுக்கு ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு, உனக்கு ரெண்டு சேனலும் காலி ஆயிடும். ஏற்கனவே காதறிந்த கோழி மாதிரி ஆயிருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கழுத்தறிந்த கோழி ஆக்கிடுவேன். என்ன விட்டு, நான் வாழ்ந்த நாய் மாதிரி ஓடிடுற. ஓடு நாய போ. அம்மா கொஞ்சம் வழி புரியல. பிச்சை, உங்க ஹேர் ஸ்டைல் பிரமாதம். நான் காலேஜுக்கு போறேன்னு சொன்ன உடனே எங்க ஊர்ல முடி வெட்டி விடுவாரு, எனக்காக ஸ்பெஷலா வெட்டி விட்டாரு. இந்த சட்டைக்கூட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா தைச்சிருக்காங்க. இது எங்க ஊர் டெய்லர், எனக்காக ஸ்பெஷலா தைச்சதுங்க. உங்க முடி கருக்கன்னு இருக்கே, என்ன யூஸ் பண்றீங்க? அசல் சுத்தமான வேப்பெண்ணெய். ஐயே, வேப்பெண்ணையா? நாலு நாலு வேப்பெண்ணையோட மகிமை பட்டணத்துக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்னங்க கூப்பிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நேத்து அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு. வாங்க போங்க, எல்லாம் வேண்டாம். என் பேர் ராணி, ராணின்னு கூப்பிடுங்க. சரிங்க. என்னது? அது அது வந்து சரி. இங்க பிச்சை, நாம என்னதான் நல்லவங்களா கெட்டிக்காரத்தனமா இருந்தாலும் உலகத்தோட ஒட்டி போறோம். அப்படின்னா ஆள் பாதி ஆடை பாதின்னு கேள்விப்பட்டதில்ல?
இந்த தொள தொள சட்டை முழங்கால் வரைக்கும் வேட்டி இதெல்லாத்தையும் மாத்தணும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீட்டா ட்ரிம்மா இருக்கணும். நீங்க தெரியாம சொல்றீங்க. அது நீ தெரியாம சொல்ற. இத பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குறிப்பா பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு பாராட்டினாங்கன்னு தெரியுமா? நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. பிச்சை அது பாராட்டல கிண்டல் கேலி. இங்க பாருங்க நாளைக்கு காலேஜ் லீவ். என் கூட வாங்க. உங்க ஹேர் ஸ்டைல் மாத்தி புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன். அது அதுக்கு ரொம்ப செலவாகுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன். ஐயோ வேண்டாங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல நான் பட்டினாலும் பரவாயில்ல. யார்கிட்டயும் கை நீட்ட கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணு சும்மா தரல. நீங்க படிப்ப முடிச்சு வேலையில சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வட்டியும் முதலமா சேர்த்து வாங்கிக்கிறேன். சரியா? இப்ப நான் சொல்றதை கேட்க முடியுமா முடியாதா? சரிங்க. என்னது? சரி ராணி. தலையில என்ன போட்டிருக்கீங்க? எப்படி நாருது? சுத்தமான ரேப் பண்ண செக்ல ஆட்டினது. பின் என்ன மிக்சில ஆட்டுவாங்க? பட் ஒன் திங் மிஸ்டர் பிச்சை, இந்த தலையை ஷாம்பு போட்டு சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும். சரி சரி நான் பக்கத்துல போயிட்டு வரேன். தொழில் சுத்தமா இருக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டைல்லே ஆள மாத்திடுறேன். கணேசா பத்து பாட்டில் ஷாம்பு ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டே இருக்கணும். இந்தாங்க நம்பர் ஒன். நம்பர் ஒன் என்னடா உங்க உப்பத்தின் நாய்ங்கிற முறையில சொல்றேன். நம்ம வீட்டு நாய்க்கு கூட வெளியேறதுதான் ஆள் வந்து முடிவெட்டிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது கேவலம் முடி வெட்டிக்கிறதுக்காக நீங்க வெளியே போறது நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன மாசம் இப்படித்தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முடி வெட்டிக்க போனீங்க. அவன் எல்லாருக்கும் வெட்டி விட்டுட்டு உங்களை வெயிட்டிங்ல உட்கார வச்சிட்டான். அதை பார்க்கும்போது என் மனசு எப்படி குமரி போச்சு தெரியுமா? சரி அதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற? பஜார் தெருவில் முடிமன்னர் நிலையமும் ஒரு கடை. முதலாளி பேரு முத்து. முடி வெட்டுறதுல கில்லாடியான். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அவங்ககிட்ட தான் போய் முடி வெட்டிக்கிறாங்க. பெரிய பெரிய சினிமா நடிகைகளும் அவங்ககிட்ட தான் போய் முடி வெட்டிக்கிறாங்க.